ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கேன். என்ன செலிப்ரேஷன் அப்படின்னா, கடந்த 10 நாளாக எக் டயட் அப்படின்ற ஒரு கிட்டுக்கு பிடியில் மாட்டிக்கிட்டு நான் என்னடா ஒரு சோறு சாப்பிட முடியல, ஒரு குழம்பு திங்க முடியல, ஒரு காப்பி குடிக்க முடியலை, இதெல்லாம் ஒரு பொழப்பா, இப்படியெல்லாம் நம்ம உடம்பு குறைக்கணுமா அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அந்த ரிசல்ட் வந்து அப்புறமா யோசிச்சு பார்த்தேன், ஓ 8 நாளில் 3 கிலோ அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். இன்ச்லாஸ் இதெல்லாம் சேர்த்து மகிக்கிட்ட சொன்னேங்க, பாரு நீ சொன்ன மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த வெயிட் லாஸ் பிடிச்சிருக்கு. ஆனால் இதுக்கு மேலேயே எனக்கு பிடிச்சது வந்து சோறு. அந்த சோத்துக்கு தான் மச்சான் நான் வெயிட் லாஸே பண்ணேன். அதனால் எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னென்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து என்னை கரெக்டாக ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு அவங்கள வந்து, இப்போ ஆண்டி வந்து எனக்கு இங்கே நம்ம வீடெல்லாம் தெரிஞ்சு அழகாக இங்கேயே தேடி வந்துட்டாங்க. அது பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். சரி, மறுபடியும் இந்த ஹோட்டலுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படி தோணுச்சு எனக்கு. இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் பாட்டு ஸ்பான்சர் வீடியோ நினச்சிக்காதீங்க, நம்ம இருக்கிற ஏரியாவில் இருக்குது இந்த ஹோட்டலு, அதனால் எனக்கு இங்கே பிடிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியாக இருக்கும், அதனால் நான் வந்தேன். சரி, இன்னொன்று ஏன் அப்போ இங்கே பேசுகிற நீ, உனக்கு தான் ஸ்பான்சர் வீடியோ இல்லையில, அப்புறம் இருக்கல இங்கே உட்காந்து பேசுகிற நீ, வாங்கிட்டு போய் திங்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே பாருங்கள், இனிமேல் தான் இங்கே சாப்பிட்றதுக்கெல்லாம் வருவாங்க, நம்ம அதுக்குள்ளே வந்து வாயில் வட சுட்டு கிளம்பிடுவோமே அப்படின்ட்டு தான் வந்தேன் நான். அதுங்களே இந்த அண்ணன் வேறு ரொம்ப நேரமாக என்னை பார்த்து என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்காரு. சரி, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இன்றைய ரூபா மச்சான்னு சொன்னேன், அவர் தான் அங்கே நல்லாயிருக்குன்னாரு. எனக்கு பிடிச்ச இடத்துல எடுக்கணும், அதுக்கு தான் எடுத்தேன். இப்போ வந்து அண்ணா கிட்ட, அண்ணே எனக்கு இது சீட்டு, ஸோ சீட் டேவா, அப்போ ஏமாற்ற போகிறீங்களாமா அப்படின்னாரா. இல்லைண்ணே, எனக்கு நான் ஏமாற்ற பண்ணிக்க போகிறேன் சாப்பிட்டு, அதனால் எனக்கு பிடிச்சது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லவும், அவங்க எதை சொன்னாங்க, இந்த வாழைப்பழம் பரோட்டாமா, அது எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன், வாழைப்பழம் பரோட்டா சாப்பிட போகிறேன், அப்புறம் எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு எல்லாமே சாப்பிட போகிறேன், என்னென்ன சாப்பிட போகிறேன்றதை காட்டுறேன். 10 நாளைக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட்றதுல தப்பே இல்லை, நம்ம வயிற்றுக்கு நல்லதுன்னா 4 பேர் வச்சு 4 விஷயத்தை சாப்பிட்றது தப்பு இல்லை, அதனால போய் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வேண்டிய ஐட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து உள்ளே செட்டில் ஆயாச்சு. என்னென்னு அப்படி நம்ம வந்து ஒன்று ஒன்றா சாப்பிடும்போது பார்க்கலாம். இன்னொன்று வந்து, மதுரை எப்போ சிஸ்டர் மதுரை வர்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. கன்ஃபார்மாக வரோம், நாளைக்கு காலையில் நாங்கள் கிளம்புறோம் மதுரைக்கு. நாளைக்கு காலையில் நம்ம அங்கே வந்துட்டு 2 நாளோ 3 நாளோ நம்மளுக்கு கிடைக்கிற நாட்கள் பொறுத்து நம்ம வந்து ஃபுல்லாக அங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்து நான் வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். அதனால தான் பிள்ளைங்களை கொண்டு போய் எங்கள் மாமியார் வீட்டில் இன்றைக்கி விட்டாச்சு.
ஸோ மதுரையில் வந்து என்னென்ன எடுக்கிறது அப்படின்ற லிஸ்ட்டெலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை அங்கே வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இலை போட்டாச்சு. நம்ம எதிர்பார்த்தது வந்து தலைவாழை இலை போட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே அதை போட்டோம், ஆனால் அவங்க வந்து நார்மலாக ஒரு இலை போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பரோட்டா சொன்னேன். நீங்கள் கேட்கலாம், ஏங்கா இத்தனை நாள் கஷ்டப்பட்டு குறைச்சிங்க, இன்றைக்கி தின்ற தீனியெல்லாம் ஏறி போயிடும் போல இருக்குது ஃபஸ்ட்டு பழையப்படி அப்படின்னு சொல்லி. ஆனால் எத்தனை நாள் தான் நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது. ஆனால் மதுரைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து 2 மந்த்ஸு நம்ம வந்து இந்த மாதிரி டயட்டில் நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். எக் டயட் கிடையாது, நார்மலாக ஒரு ஹெல்தி டயட் வந்து 2 மாதம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கோடு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் இன்றைக்கே நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு மதுரையில் வந்து ஃபுல் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா திருப்பி வந்து நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று ஒன்று மறட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பம். ஆப்பம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னே ஏப்பம் ஊட்டுற அளவுக்கு இதை பாருங்கள், நல்லா குழியாக இருக்குது. ஸோ இந்த குழியிலேயே நம்ம வந்து இதை ஊற்றிருந்தோம், அப்போ தான் கிணத்துக்குள்ளே தண்ணி இருக்க மாதிரி இது மிதந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், அடாடாடா, இது ஒரு காலாக இல்லை நாலு காலானு தெரியல எனக்கு. என்னடா மச்சான் இப்படி இருக்குது, கால் 3 பக்கமாக இழுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் அப்படியே இதையும் ஊற்றி நான் இது உனக்கு இந்த 10 நாளும் நீ டயட்டில் இல்லை, நான் தான் இருந்தேன். அதனால் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் அந்த குழியாக இருக்குல்ல, இதுதான் ஆப்பத்துடைய ஸ்டைலு. செம்ம டேஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்பம். அதாவது அந்த பாயா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு வாய் வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து ராஜ்கிரண் அன்கிள் மாதிரி எலும்பு கடிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒன்று மட்டும் புரியல, எப்படி இது இவ்வளோ சாஃப்டாக வேகுது? நம்மளும் வீட்டில் செஞ்சால் இழுத்தோம்னா பக்கத்து வீட்டில் போய் லொடக்குன்னு விழுந்துடுற மாதிரி இருக்குது அதை இழுத்து இழுத்து. இது எப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல, அந்த டிப்ஸ் தெரிஞ்சால் என்ன சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பரோட்டாக்கள். இது வந்து மயோனைஸ் பரோட்டா, அதை பார்த்தீங்கன்னா அழகாக இப்படி பீஸ் பீஸாக இவங்களே கட் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து இது வந்து நம்மளுக்கு வந்து பனானா பரோட்டா. ஸோ பனானா பரோட்டா தான் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த பரோட்டாக்குள்ளே பனானா வச்சு அது எப்படி இருக்கோ, லைட்டாக சக்கரை வேறு மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டார். அதனால் அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டுட்டு அதுக்கு போகலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மயோனைஸ் பரோட்டா. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நல்லா கிரிச்சிப்பியாக இருக்குது மேலே. இங்கே பாருங்களேன் உள்ளே, இங்கே பாருங்கள் உள்ளே அப்படியே மயோனைஸும் இது முட்டைக்கோஸு கேரட்டு அப்புறம் எதாவது போட்டிருக்காங்க போல இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, முட்டையும் போட்டிருக்காங்க நினைக்கிறேன்ல. செம்ம சூப்பராக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அந்த பரோட்டா மாவு உள்ளே வந்து காய்கறியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வேகலை, அப்படியே வந்து அந்த முட்டைக்கோஸ் எல்லாம் பச்சையாக இருக்குது. அது கூட வந்து அப்படி இதுவும் செய்கிறதா சூப்பராக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. எல்லாத்தையும் நானாக முழுசாக சாப்பிடல, சும்மா வீடியோக்காக நான் மட்டும் சாப்பிட பிறந்துவேன். எனக்கும் மகிக்கும் சேர்த்து தான். அங்கே பாருங்கள் வாய் நல்லா அண்டாக்குள்ள எதையோ போட்டால் மாதிரி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, ஸோ அவரும் சாப்பிடட்டும் நானும் சாப்பிட்றேன். நம்ம வந்து மயோனைஸ் பரோட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மயோனைஸ் பரோட்டாவுக்கும் மயோனைஸ் தொட்டு சாப்பிட்டேன், இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே இந்த இலையை எடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து இது நம்மளுக்கு பனானா பரோட்டா, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது மேலே. பனானா எங்கே உள்ளது அந்த ஏரியா மட்டும் பிச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த பனானா இருக்குது. சூப்பராக இருக்கு, வித்தியாசமாக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா வித்தியாசமாக இருக்கு டேஸ்ட்டு. அந்த பரோட்டா லேயருமே செம்ம சாஃப்டாக இருக்கு, சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. ஸோ பனானா பரோட்டாவும் செம்ம டேஸ்டாக இருக்குதுண்ணா, சூப்பராக இருக்கு, ரொம்ப டேஸ்டாக. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். தந்தூரி சிக்கன் இருக்குது. டேஸ்ட்டில் வளர்றேனா இல்லை எதில் வளர்றேன்னு எனக்கே தெரியல. இதை சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக அந்த மயோனைஸ் அப்படின்ற இது இருந்தால் தான் நம்மளுக்கு அது வந்து சாப்பிட்ட ஒரு ஃபீலே இருக்கும். எப்போ வந்துடுச்சு அப்படியே மயோனைஸில் இப்படி மூக்கி ம்
சூப்பராக இருக்கு. நான் சிக்கன் வந்து அப்படியே சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்கு. அதே இந்த மசாலா மயோனைஸ் எல்லாமே சேரும்போது பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. ஸோ என்னுடைய சீட் டே பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த சீட் டேக்கு வந்து நான் இந்த விஷயங்கள் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது முடியும் சமயத்தில் நான் எதுவும் தொடங்கினா தான் உண்டு, அதனால் இதை முடிச்சுட்டு பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சாக இங்கே பாருங்கள், ஒரு தோசை நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒரு தோசை, இங்கே வந்து மீன் குழம்பு வந்து நல்லா ஸ்பெஷலாக இருக்குமா. என்னுடைய ஃப்ரெண்டுடைய அம்மா நாங்கள் எல்லாருமே வந்தப்போ மீன் குழம்பு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஆண்டி. ஸோ அதனால் மீன் குழம்பு இந்த பார்த்திங்கன்னா சும்மா தக தகன்னு மின்றிங்க அப்படிங்கிற மாதிரி மின்னுது, லைட்டாக எடுத்து அப்படியே மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நான் வந்து சவுண்டு கொஞ்சம் கம்மியாக பேசுகிறேன், ஏன்னா எக்கோ அடிக்கும் அப்படின்றனால. செமையாக இருக்குது, டேஸ்ட்டு போய் அடி நாக்கம் இப்படி கவிட்டு வருது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. மீன் குழம்புக்கு தோசைக்கு செம்ம அட்டகாசமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து போதும் போதும் பில்லை கொடுங்கன்னு சொல்லிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சைடு நீங்கள் போகிறப்போ வரப்போ வேணால் அட்டன் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து பேக் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா மதுரை கிளம்புறதுக்காக. ஸோ பேக்கிங் வேலையெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னொன்று வந்து சும்மா இருந்த உங்கள் நாக்க சொரிஞ்சு விட்டால் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். நீங்களும் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி வெளியில் வரும்போது இல்லை டயட் ஒரு 15 நாள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாள் சீட் டேவை எடுத்துக்கோங்க, சூப்பராக நல்லா ஜாலியாக சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.